டானாக்காரன். ஒரு மைதானம் முக்கியமான கேரக்டர்கள் ஆறுதான். கதைக்காக 100 துணை நடிகர்கள். ஹீரோசிய வில்ல வசன பஞ்சுகள் இல்லை. தேவதை பாட்டுகள் இல்லை. காமெடியே தேவையில்லை. இதை வைத்துக் கொண்டு 200 கோடி பட்ஜெட் படங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். இப்படியும் ஒரு படம் செய்ய முடியுமா? அதுவே டானாக்காரன். சமூக வலைதளங்கள் அதிர அதிர, விமர்சனங்கள் உச்சத்தில். இந்த படத்தில் அசிஸ்டண்டாக பணிபுரிந்திருக்கிறார் என் நண்பர் கார்த்திகேயன். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்ததும் அவர்தான் இந்த படத்தை பற்றி அப்போதே சொன்னார். 1 வருடத்திற்கு முன்பு அப்போது இப்படம் எடுத்திருப்பதே யாருக்கும் தெரியாது. விக்ரம் பிரபுவுக்கு இந்த படம் நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்று அப்போதே சொன்னார். அதில் 100% கலந்திருந்ததை இப்போது நான் உணர்கிறேன். சமூக வலைதளங்கள் அதிர அதிர, விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லோரும் சொல்வது ஒன்றுதான், இந்த படத்தை பார்க்க மறந்து விடாதீர்கள். தமிழ் சினிமாவில் ஒரு தரமான படைப்பு டானாக்காரன். காவல்துறை பற்றிய படங்களை இனிமேல் யார் பேசினாலும் அன்னையிடத்திலிருந்து வெளிவந்த 2 படங்களை கண்டிப்பாக குறிப்பிட்டாக வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், SP சௌத்ரியாக. அவருடைய வழியில் வந்த விக்ரம் பிரபுவின் இந்த படமும் இனிமேல் காவல்துறையை பற்றி பேசும் படங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். டானாக்காரனுக்கு சிவாஜி முரசுவின் வாழ்த்துக்கள்.